அமுதானந்தம் பேசுகிறேன். நான் கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணாபுரத்துலேருந்து பேசுகிறேன் சார். நான் வந்து மணல் விஷயமாக நிறையா மனு கொடுத்துருந்தேன். அதனால் வந்து அந்த கரூர் மாவட்டம் மேட்டுத்திருக்காமலை சேர்ந்த ஊரை சேர்ந்த மணல் கொள்ளையர் அனைவரும் சேர்ந்து என் மேலே வந்து தப்பான புகார் வந்து ஒரு பேப்பர் மூலயமா நல்லூர்ன்ற ஒரு வார இதழ் மூலயமா தப்பான கருத்தை அவங்க பரப்பியிருக்காங்க சார். அந்த மணல் கொள்ளையர் கூட கூட இருக்க ஆள் வந்து வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் பரப்பியிருக்காங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய மனு சார். இதுக்கு முன்னாடி வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுத்தது சரியான முறையில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காதனால இன்றைக்கி வந்து திருப்பூடி சமூக ஆர்வலர்னா அவங்க பழி வாங்கும் நோக்கத்தில் என்னோடய தப்பான கருத்தை வந்து ரொம்ப துணையாக இருந்திருக்காங்க சார். அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த மணல் கொள்ளை தமிழ்நாடு முழுவதும் அவங்க மணல் கொள்ளை ஈடுபட்டு வராங்க. 5 வருஷமாக ஈடுபட்டு வராங்க சொல்லி வீடியோ ஆதாரத்தோடு கொடுத்தோம். மாவட்ட நிர்வாகமாக யாருமே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை. திருச்சி சரக டிஐஜி வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த அதிகாரத்தை வந்து வேறு யாருமே நடவடிக்கை எடுக்கலை சார். அவங்க மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு முழுவதும் மணல் கொள்ளை ஈடுபட்டு வராங்க. 3 நாளைக்கு முன்னாடி கூட அவங்க வண்டி கூட திருவண்ணாமலை விரையூர் ஸ்டேஷனில் வந்து மாட்டியிருக்கு சார். இது மாதிரி மணல் கொள்ளையில் வந்து அவங்க தொடர்ச்சியாக ஈடுபட்டுதான் வராங்க. கரூர் மாவட்டத்தில் இருந்துக்கிட்டு அவங்க தமிழ்நாடு பூரா மணல் கொள்ளை ஈடுபட்டு வராங்க. கரூர் மாவட்ட அதிகாரிகிட்ட மனு கொடுத்தா எங்கே ஓட்டுறாங்களோ அந்த மாவட்டத்தில் கொடுங்குறாங்க. அனைத்து சைடும் வந்து கரூர் மாவட்ட அதிகாரி வந்து அவங்க பிடிக்க சொல்லி ஆர்டர் கொடுக்கலாம். அது இந்த மாதிரி எதுவும் அனுப்பல. சட்டவிரோதமாக தமிழ் கிருஷ்ணாபுரத்தில் தான் அவங்க சொத்து சேர்த்து வராங்க. அதனால் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கும் போது தாழ்மடைக்கிறது. லாரி ஒரு பொம்மை லாரி வாங்கி அதில் மணலை கொட்டி நூதன முறையில் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்துருக்கேன் சார். நான்